வணக்கம் நேர்களே, ஐபிஎல் அதிரடி அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் மௌனிகா, ஷபரி, சைலஜா மற்றும் தினேஷ். ஸோ இன்றைக்கு நாங்கள் நாலு பேரும் வந்து இந்த ஐபிஎல் அதிரடி அலசல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் நடக்க இருக்கிற அதாவது கேகேஆருக்கும் டெல்லி டேடல்ஸ்க்கும் போட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ நடக்க போகுது, இதை பற்றி தான் நம்மளோட நிகழ்ச்சியில் அலச போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு யார் கேகேஆரோட ஃபேன்ஸு டெல்லியோட ஃபேன்ஸுன்னு சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் கேகேஆருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்காதுனால. பட் ஐ சப்போர்ட் குட் கிரிக்கெட். ஸோ ஒரு நல்ல நல்ல கேமாக இன்னைக்கு இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் கேகேஆர் டெல்லி அப்படின்றத விட இன்றைய போட்டியில் வந்து 7:08 இந்த போட்டி நடைபெற உள்ளது. அதோடய அட்டவணையை இப்போது பார்க்கலாம். இரவு 8:00 வந்து இந்த போட்டி நடைபெறுகிறது. கேகேஆர் வெர்சஸ் டெல்லி டேர்டெவில்ஸ். இந்த இரு அணிகள் கம்பீர் வெர்சஸ் தினேஷ் கார்த்திக். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், தினேஷ் கார்த்திகா இல்லை கௌதம் கம்பீரா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்ட்ராங்னு பார்த்தா நம்ம கேகேஆர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டேடல்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ரிஷப் பண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் போன மேட்ச்சில் நல்ல சமய ஸ்மாஷ் பண்ணியிருக்காரு. இவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், ரசல் போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அவங்களோட போலிங் அட்டாக்கும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக பியூஷ் சாவ்லா இவங்க பெரிய பெரிய போலர்ஸ் இருக்காங்க, இவங்களும் நல்லா போலர்ஸ் வச்சு நல்லா ஷைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் தான் இடன் கார்டன்ஸில் நடக்குது. ஸோ கேகேஆருக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, லாஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் லைட்டாக டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சிருக்கேன், அது ஈடன் கார்டன் மைதானத்துலேயும். டெல்லி டேடல்ஸ் வந்து காம்போ பேக் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா கௌதம் கம்பீர் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகிறாரு, அதர் தென் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு. அதை பற்றி ஆமாம், யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷப் பாயிண்ட் அண்ட் தென் விஜய் சங்கரும் டீமில் இருக்கார். ஸோ நல்ல ஒரு டீம் செட்டப் இருக்கு டெல்லிக்கு. அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு நினைச்சேன். சுனில் நாராயண் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இனிஷியலாக 2 games வந்து ஓப்பன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கேம்லேயே ஒரு 50 அடிச்சிருந்தாரு, அதை தொடர்ந்து போன கேம்ல வந்து அவர் டவுன் தி ஆர்டர் வந்தாரு. ஸோ அது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் எது நினைக்கிறேன், சுனில் நரேன் பால் வந்து கிளாசிக்காக ஒரு ரெக்கார்ட் சொல்லணும்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோடைய கேப்டன் தோனி இது வரைக்கும் அவரோட பாலில் வந்து பவுண்ட்ரிஸோ சிக்ஸஸோ எதுவுமே அடிச்சதில்லை. ஒன்லி ஸ்பின்னர் டு பி பீட்டன் அட் த மாதிரி ஒரு ரெக்கார்ட் வந்து வர்ஸ்ட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் தோனி. அது சுனில் நரேனுடைய பெர்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த கிளாசிக்கை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவர் பேட்டிங் வந்து ஓப்பன் பண்ணார் இனிஷியல் 2 games. போன கேம் வந்து டவுன் தி ஆர்டர் கொஞ்சம் பேட்டிங் லைன்அப்ல சேஞ்சஸ் இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சி, இது வரைக்கும் அந்த ப்ரீ மெச்சூர்ட் சீசன், அந்த டீம்ல ஒரு இன்ஜுரிஸ் இருக்கு, அப்படியே அது மட்டும் இல்லாமல் டீம்ல வந்து யார் விளையாட வைக்கலாம் யார் விளையாட வைக்க வேண்டாம் அப்படின்றது. நேற்று கூட பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்ல கூட அதிரடியான மாற்றம் ஏற்பட்டது. ஸ்டானிஸ் பதில் வந்து கிறிஸ் கெயில் இறக்கியிருந்தாங்க. அதே மாதிரி டவுன் தி ஆர்டர்ல வந்து மார்க் ஹூட் பதில் இவர் ஸ்ட்ரன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் இறக்கியிருந்தாங்க. வேற சென்னை சூப்பர் கிங்ஸ்லயும் வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்ல மாற்றம் வந்திருக்கு. ஓப்பனிங்ல வந்து வாட்சன் அண்ட் ராய்டு பெஸ்ட் காம்பினேஷனா இருந்தாங்க, ஆனா அதை பிரேக் பண்ணி எம்விஜே கொடுத்துருக்காங்க. ஒன் டவுனில் ராய்டு வந்திருக்காரு. ஆமாம், ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நரேனுக்கு வந்து நிறைய பேர் பிளான்ஸ் போட்டுட்ருப்பாங்க, ஏன்னா ஓப்பனிங் வந்து ஒரு சர்வசாதாரணமாக 14 balls 50 அடிக்கிறாரு, 17 balls 50. இது வந்து ஆப்போசிஷன் வந்து பிளான் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து போன கேம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 down 2 down தான் இறக்கிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஆப்போசிட் டீமும் வந்து அவங்க கேம் பிளானை மாற்றி ஆகணும். அதே மாதிரி அவரோட போலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன மேட்ச் வந்து 4 overs 17 runs 2 wickets. ஸோ இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு ஃபிகர்னே சொல்லணும். ஏன்னா வந்து T20 பார்த்தீங்கன்னா 4 overs எல்லாருமே சர்வசாதாரணமாக வந்து 30 runs 40 runs இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து 4 overs 17 plus ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 10-20 runs இந்த டாப். ஸோ அவர் வந்து ஒரு வேல்யூபிள் பிளேயர் எல்லா விஷயத்துலையுமே. ஆமாம், நம்ம நேற்று வந்து சிஎஸ்கேல பண்ண கொஞ்சம் சேஞ்சஸும் பார்த்தோம். அதே போல் தோனி வந்து சூப்பராக ஒரு 79 of 44 அடித்தார். மௌனி, நீங்கள் பெரிய சிஎஸ்கே ஃபேன், ஸோ நீங்கள் அதை எப்படி ஓட யூ ஃபீல்? கண்டிப்பாக தோனி வந்துட்டு 79 runs வந்து எடுத்தார். ஸோ 44 balls நிறைய பார்த்தோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர வர பால்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வின் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்திருந்துச்சுன்னா நாங்கள் தான் வின் பண்ணியிருந்திருப்போம். அப்படியாமா? சரி, எனக்கு என்னமோ அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல வந்து அந்த ரன் அவுட் ராய்டு கண்டிப்பாக அது ஆகாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆயிருக்கும். பட் இதில் நேற்று கூட பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்குவாட் சேஞ்சஸ் வந்து இருந்தது. லைக் ஒவ்வொரு டீமும் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் டீம் வந்து என்ன மாதிரி வராங்க அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு முதலே ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீம் வந்து நேற்று இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அஸ்வின் வந்து நல்லா யோசிச்சு கிறிஸ் கெயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனராக இறக்கி விட்டார். ஸோ அந்த மாதிரி நாளைக்குங்கிற மணிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேகேஆரும் டெல்லியும் வந்து விளையாடுறாங்க. ஸோ இன்றைக்கி இதில் ஸ்குவாட் சேஞ்சஸ் இருந்தால் யாரை வந்து ஓப்பனராக இருக்குது? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லியில் போன மேட்ச் வந்து ஜேசன் ராய் நல்ல சமயம் அடிச்சிருக்காரு. அவரை வந்து எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக விக்கெட் எடுக்கணும் அப்படின்றதான் அவங்க பார்ப்பாங்க கேகேஆர்.
அதே மாதிரி ரிஷப் பண்ட் அவர் வந்து ஒரு 20 பால்ஸில் 40 ரன்ஸு 35 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து அவருக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவார். இப்போ வந்து இந்த இரு அணிகளின் வந்து வெற்றி விவரத்தை பார்க்கலாம். இந்த இரண்டு அணிகளும் இதுவரை 20 போட்டிகள் விளையாடிருக்காங்க. இதில் 12 வெற்றி வந்து KKR வெற்றி பெற்றிருக்காங்க, அதில் 7 வெற்றி வந்து டெல்லி டேர்டெவில்ஸ், ஒரு போட்டிக்கு மட்டும் தலா வந்து முடிவில்லை. இதனை தொடர்ந்து இரு அணிகள் பிளேயருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸும் பார்க்கலாம். பிளேயரோட ப்ரொஃபைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து KKR முக்கியமான ஒரு பிளேயர் வந்து ஆண்ட்ரே ரசல், போன மேட்ச் பார்த்துருப்பீங்க சிஎஸ்கேல வந்து எப்படி அடிச்சிருக்காரு. அவர் வந்து மிடில் ஆஃப் த டவுனில் இறக்கும் போது அவருக்கு எப்படி பிளான் போடலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. போன மேட்ச் வந்து சிஎஸ்கே சீம் போலர்ஸ்க்கு வந்து நல்லா அடிச்சிருந்தார், நல்லா ஃபுட் மூமெண்ட்டை வெளியே வச்சு நல்லா மிட் விக்கெட்டு லாங் ரன் அடிச்சிருந்தார். மேபி இந்த வாட்டி வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்பின் போட்டு வந்து அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் அவங்க போடலாம். அதேமாதிரி கிறிஸ் லின் அவருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு அடி, ஒரு பேண்ட் கட்டிட்டு தான் விளையாடுறாரு. கிறிஸ் லினை எப்படி ஓப்பனிங்கில் வந்து அவுட் பண்ணலாம் அப்படின்றத டெல்லி வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஒரு 20 பால் 40 அடிக்கிறாரு, 30 பால் ஒரு 50 அடிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்க்கலாம் கிறிஸ் லின்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். இதுவரை ஐபிஎல்ல நடந்த 3 போட்டிகளிலுமே விளையாடியிருக்காரு, 76 ரன்கள் அடித்திருக்காரு. அவருடைய ரன் சதவீதம் வந்து 131.03. இதனைத் தொடர்ந்து ஸோ இதனைத் தொடர்ந்து அடுத்தது பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ரசல். ஸோ இவர் வந்து மொத்தம் 3 போட்டிகள் வந்து விளையாடி இருக்காரு, 112 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 போட்டிகளில் இவருடைய ரன் விகிதம் பார்த்தோம்னா 215.38. இவர் தவிர நம்ம இன்னொரு முக்கியமான பிளேயர் ராணா. அப்புறம் நம்ம நரேனை பத்தி பேசியிருந்தோம், அவர் வந்து யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு பேட்டிங்லயும் போலிங். அதாவது 3 போட்டிகள் வந்து விளையாடி 71 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு, 4 விக்கெட்டுகளுக்கு எடுத்திருக்காரு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா 3 போட்டிகள்ல அவரோட எக்கனாமிக் ரேட் பாத்தீங்கன்னா 4-5 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு. T20ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி ரன் வந்து கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்டும் எடுக்கிறது. யா ரன் கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் நிறைய வந்து எடுத்திருக்காரு. அதே தொடர்ந்து நம்ம வந்து பியூஷ் சாவ்லா பார்க்குறோம், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர். அவர் வந்து 3 கேம்ஸ் ஆடிருக்காரு, 3 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு. அவரோட பந்து வீச்சு விகிதம் பார்த்தீங்கன்னா 8.33. அவர் போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் 20 ரன்ஸ் கொடுத்து 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக அது அந்த எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா 5, ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் ரேட். அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட ஆடும்போது தோனி வந்து நல்லா ரீட் பண்ணார். ஆக்சுவலாக நல்லா ரீட் பண்ணி அவர் எப்படி ஆடுறாருன்னு ரீட் பண்ணி அவர் விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர் வந்து 10 இயர்ஸாக விளையாடிட்டு இருக்காரு ஐபிஎல்ல. இவங்களுமே நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா பியூஷ் சாவ்லா அமித் மிஸ்ராவே வந்துட்டு இவங்க இந்த டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் விக்கெட். அடுத்து தினேஷ் கார்த்திக் பார்த்தோம்னா இவர் இதுவரைக்கும் 3 போட்டிகளில் விளையாடி 90 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. இவருடைய ரன் விகிதம் 111.1, அதாவது 111.11. கேப்டன் செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரை தொடர்ந்து நம்ம வந்து ராபின் உத்தப்பா பாக்குறோம். அவர் இந்த சீசன் வந்து 3 கேம்ஸ் ஆடிருக்காரு, அதுல மொத்தமா 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லைனாலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். ஆமா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கனாலே 125. யூஷுவலா வந்து அவர் கேகேஆருக்கு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், இந்த வாட்டி டிகே டீம்ல வந்து அதனால இவர் வந்து ஒரு ஃபீல்டரா இருக்காரு. பிளஸ் இவரோட வீக்னஸ் என்னன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் பிட்ச் பால் போட்டா விளையாடி வந்து அவுட் ஆயிடுறாரு, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராபின் உட்டாப்பா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. கேகேஆரில் ஒரே ஒரு சின்ன டவுட் என்னன்னா யங்ஸ்டர் ரிங்கு சிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, மிடில் ஆர்டரில் வந்து விளையாடுறாரு. மேபி ரிங்கு சிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு, நல்ல பீக்கில் போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஹோம் கிரவுண்டை விளையாடுறாங்க, ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம், இந்த மொமெண்டம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு ஷோவில் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்தில் நம்ம ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் வின் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு மொமெண்டம். ஸோ அந்த மொமெண்டமை ரீடைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 டீம்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் வந்து ப்ரூவ் பண்ணுற வேண்டிய டைமாக இருக்குது. ஏன்னா அவர் கிடைக்க வேண்டிய கேப்டன்சி ரைட்டான டைமில் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த கேப்டன்சியை நிச்சயமாக ப்ரூவ் பண்ணுவார். இதனைத் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் என்னென்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எங்கள் கூட காலர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆனால் கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை.
முழுமையான நாளில் முதன்மையான தொகுப்புகள். நாளை நமதை காவேரி பிரைம். உங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியை டாடா ஸ்கை டிடிஎச் இல் சேனல் நம்பர் 1588 இல் கண்டு மகிழலாம். தொழில்நுட்பத்தின் புதிய வெளிச்சம், மாறி வரும் காலயுகத்தின் ஆற்றல் மிகு கருவிகள், நம்ப முடியாதவற்றை சாத்தியமாக்கும் நம்பிக்கை, மாற்றத்தை நோக்கி காவேரி நியூஸ். வெல்கம் பேக் டு அதிரடி ஐபிஎல் அலசல். நம்ம வந்து இங்கே சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இரவு 8 மணிக்கு கேகேஆர் வர்சஸ் டெல்லி டேர்டெவில்ஸ் கொல்கட்டாவில் நடக்க இருக்கிறது அந்த கேம். ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறமும் நம்ம பேச போகிறோம் இந்த நம்ம நிகழ்ச்சியில். ஸோ அதுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் என்னெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம முருகேசன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐபிஎல் தொடராக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நாம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐபிஎல் தொடர்பாக உடனுக்குடனே ஸ்கோர் அப்டேட்ஸ், நியூஸ் அப்டேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ipl.kaverinews.net அப்படிங்கிற இந்த இணையதளத்தை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் உடனுக்குடனே ஸ்கோர் அப்டேட்ஸ், நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வருது. இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நேற்று வந்து தலை தோனி வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்று கொடுத்துருந்தாரு. கடைசி ஓவர் வரைக்குமே பஞ்சாப் ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க கதி கலங்க வச்சார் அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ அப்படி விளையாடிய அவர் வந்து ஒரு முதுகு வழியால் தான் அவ்வளோ ஓவர்ஸும் அந்த கண்டினியூ பண்ணி அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு அவர் அந்த புகைப்படத்தோட ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் தற்போது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு நூலிலையில் தான் அவங்க தோல்வியை தவற விட்டாங்கன்னு சொல்லணும் சிஎஸ்கே. ஏன்னா கடைசி அந்த ஓவரில் வந்து சில பால்ஸில் வந்து மிஸ் பண்ணதுனால 4 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து சிஎஸ்கே வந்து தோல்வியை சந்தித்தது. இருந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையை முறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ் கஸ்தூரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதில் தோனியோட புகைப்படத்தை வச்சு அந்த மீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் இப்போது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நேற்று தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நேற்று இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். சேவாக்கோட ஊப்பர் கட் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க, பவுன்ஸாக வர்ற பாலை வந்து அப்படியே கீப்பர் ரெண்டு பேக் சைடில் வந்து ஊப்பர் கட் ஷாட் அடிப்பாங்க. ஸோ அந்த ஷாட் வந்து வீரேந்திர சேவாக்கோட ட்ரேட்மார்க் ஷாட்டு. ஸோ அந்த ஷாட்டை வந்து நேற்று வந்து தோனி அடிச்சிருந்தார். அப்போது வீரேந்திர சேவாக் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். அந்த புகைப்படமும் தற்பொழுது வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு 8:00 ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்க போகிற மேட்ச் வந்து கொல்கத்தா வர்சஸ் டெல்லி. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஈடன் கார்டன் நடந்த போட்டியில் வந்து இரு அணிகளும் மோதிய போட்டிகளில் இது வரைக்கும் 6 போட்டிகளில் கொல்கத்தா வின் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு போட்டியில் டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியா கொஸ்டின்ஸில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நேற்றைய மேட்ச்சில் வந்து தோனி எத்தனை சிக்ஸர்கள் அடித்தார். ஸோ சரியான பதில் சொல்லவங்க நீங்கள் வந்து எங்களுடைய நேரலையில் நீங்களும் ஷோவில் வந்து உட்காரலாம். அந்த வாய்ப்பை நீங்களும் பெறணும்னா உடனே எங்களுடைய சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு முருகேசன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஜெயிச்சாலும் மீசை முருகிருந்தாங்க, யார் மீசியமா? தோனி மீசு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம KKR ஓட பிளேயரோட ப்ரொஃபைல்ஸ் பார்த்தோம், இப்போ டெல்லி டேர்டெவில்ஸோட ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்.
பிளேயர்ஸ் ஓடுது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் கௌதம் கம்பீர், இவர் வந்து கிட்டத்தட்ட 3 போட்டிகள் விளையாடி 70 ரன்கள் அடித்திருக்கார். அவருடைய ரன் சதவீதம் வந்து 120.68. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்பாயிருக்காரு. போன மேட்சும் வந்து 15 ரன் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. ஆனால் நல்ல ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுப்பார். இவர் வந்து கூடவே இவர் இன்னொரு பார்ட்னர்லாம் விளையாடுவார். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவருக்கு வந்து கேகேஆரை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா கேகேஆர்லேருந்து அவர் டெல்லிக்கு மூவ் ஆயிருக்காரு, அந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரியும். ஸோ நல்லா பிளான் போட்டு இந்த வாட்டி எப்படி அட்டாக் பண்ணலான்றதை பார்ப்பார். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஒரு ப்ராமிசிங் பிளேயர் ரிஷப் பண்ட். ஸோ இவரும் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் தான் சொல்லுவாங்க. 3 மேட்சஸ் ஆடிருக்காரு, 95 ரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 182.69. அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பார்க்கும்போதே தெரியுது அவர் எவ்வளோ அதிரடியாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. ஒரு 15 பால் 20 பாலில் வந்து 30-40. இவர்கிட்ட ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 30 ரன் அடிச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாரு. 35-40 வந்து ஒரு ராங் ஷார்ட் செலெக்ஷன் சொல்லுவாங்க, அவசரப்பட்டு அடிச்சிடறாரு, அவுட் ஆயிடறாரு. இவர் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நின்னாருன்னா கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கோர் அடிப்பார், 60-70 ரன். அது வந்து ஒரு மேட்ச் வினிங் ஸ்கோராக இருக்கும் கண்டிப்பாக டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு. ஸோ அடுத்து ஜேசன் ராய், இவர் வந்து ஒரு போட்டிகள் விளையாண்டுருக்காரு இது வரைக்கும். ஒரு போட்டியிலே பார்த்தீங்கன்னா 91 ரன்கள் எடுத்திருக்காரு. இவருடைய ரன் விகிதம் பார்த்தோன்னா 171.69. ஸோ இதிலே தெரியும் நம்மளுக்கு, ஒரு மேட்ச்லேயே வந்து 91 வந்து அடிச்சிட்டாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் இருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வெற்றியை தேடி. இவர் இங்கிலாந்து டீமில் இருக்கும்போது ஒன் டே டீம் T20 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அதிரடி ஆட்டக்காரர். எஸ், அதை தொடர்ந்து நம்ம போலர் ட்ரெண்ட் போல்ட் பார்க்குறோம். பிரில்லியன்ட் பேசர், அவர் வந்து 3 கேம் ஆடியிருக்காரு இந்த ஐபிஎல்ல, 4 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா 16.25, கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஐ திங்க் ஹீ இஸ் ஏபிள் டு ஹெல்ப் த டீம், சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து நம்ம டீமை காப்பாற்றலாம் எப்போ வேணாம். அது மட்டும் இல்லாமல் யாக்கருக்கு ரொம்ப ஃபேமஸானவர் ட்ரெண்ட் போல்ட். ஸோ நிச்சயமாக லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வர இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவுலர். இதனை தொடர்ந்து பார்க்கலாம். இதனை தொடர்ந்து ராகுல் திவாத்தியா, ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் பிளேயர், ஸ்பின்னரும் கூட. அவர் 3 போட்டிகள் விளையாடி 3 விக்கெட்டை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பந்து விகிதம் வந்து 7.41. கடைசி 3 போட்டிகளையும் க்ரூஷியலான விக்கெட்ஸ் நடுவில் வந்து அவங்களோட மிடில் ஓவரில் வந்து எந்த க்ரூஷியல் விக்கெட்ஸை வந்து டர்ன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இவர் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இன்னும் கேகேஆர். இந்த வருஷம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டெல்லிக்காக. இவரும் வந்து அவரோட எஃபர்ட்ஸை வந்து போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் லோயர் டவுனில் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். மற்ற பிளேயர் வந்து டேனியல் கிறிஸ்டியன், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயர். டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நிறைய விளையாடிட்டு வராது, கிளப் மேட்சஸ். ஸோ ஒரு 2 போட்டிகளில் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 9.40 இவரோட எக்கனாமி. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் போலரும் கூட. நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும்னா இவரை மாதிரி ஒரு போலர் கொண்டு வந்தால் கண்டிப்பாக பிரேக் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 130-140 இருக்குது, 170 வரணும், 180 வரணும் ஸ்கோர்னா இவர் கண்டிப்பாக ஒரு 20 பால் 40 கொஞ்சம் பிக் கான்ட்ரிபியூஷன் தருவார். நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. இதனை தொடர்ந்து பார்க்கலாம் இரு அணிகள் கேப்டனுடைய ஹெட் டு ஹெட் பார்க்கலாம். இரு அணிகள் கேப்டன் கௌதம் கம்பீர் வர்சஸ் தினேஷ் கார்த்திக், அவங்களுடைய அட்டவணையை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் 3 போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரன்ஸ் இவர் தினேஷ் கார்த்திக் எடுத்திருக்காரு. அப்புறம் கௌதம் கம்பீர் வந்து 70 ரன். அப்புறம் ரன் விகிதம் ஸ்ட்ரைக் ரேட் 111.111. இவரது கௌதம் கம்பீர் வந்து 120. ஸோ ஆக்சுவலாக தினேஷ் கார்த்திக் கூட கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணணும். ஒரு மேட்ச் நல்லா விளையாடிருக்காரு, அவரோட ரன் ரேட் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கௌதம் கம்பீர் வந்து ஃபர்ஸ்ட் கேம் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் கேம்ஸில் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல. மேபி இன்னைக்கு அகெயின் அவர் வந்து கொல்கட்டா லீட் பண்ணார் ஃபியூ ஏர்லியர் எடிஷன்ஸில். ஸோ மேபி கம்மிங் பேக் டு த ஈடன் கார்டன்ஸ் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மேபி ஒரு பெரிய ஸ்கோர் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஆல்ரைட், இதுக்கு முன்னாடி வந்து மோனிகா சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. இன்றைக்கி சொல்லுங்கள் யார் டீம், எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும், தினேஷ் கார்த்திகா இல்லை கௌதம் கம்பீரா, கேகேஆரா இல்லை டெல்லியா? கேகேஆர். கேகேஆர் ஏமா கேகேஆர். எனக்கு அடுத்ததாக பிடிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா கேகேஆர். அடுத்ததா பிடிக்கிறது டீம் ஐ மீன் CSK ஐ அம் வெரி பிக் ஃபேன். மக்களே நோட் பண்ணி வச்சீங்க, அன்னைக்கு அவங்க மும்பைன்னு சொல்லிட்டாங்கமா, மும்பைன்னு சொல்லல. சீ, உங்களுக்கு மும்பையில எந்த பிளேயர் பிடிக்கும்னு தான் கேட்டிங்க. சரி ஓகே, மக்களே இப்ப நோட் பண்ணி வச்சீங்க, CSK அடுத்து KKR பிடிக்கும்னு இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் அது வேற. அது மட்டும் இல்லாம இதுவரை நடைபெற்ற போட்டியோட ஒட்டுமொத்த பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்துறலாம். நேற்று நடைபெற்ற போட்டிக்கு பிறகும் கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. 3 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளனர்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மூணு மேட்ச் விளையாடிருக்காங்க, ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, ஒன்று தோத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் மூணு விளையாடிருக்காங்க, ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, ஒன்று தோத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு போட்டிகள் விளையாண்டுருக்காங்க, ரெண்டு வெற்றி எடுத்துட்டோம், ஒரு தோல்வி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் டைட்டில் வின்னர் நாங்கள் தான். இவங்களோட புலி பார்த்தீங்கன்னா நான்கு புலிகள் வந்து எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து நான்காம் இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. நேற்று ஒரு கம்ஃபர்டபுள் வின் இருந்துச்சு, த்ரீ கேம்ஸ் ஆடிருக்காங்க, அதில் இரண்டு வெற்றிகள் ஒரு தோல்வியும் சேர்த்து நான்கு புலிகளில் நாலாவது இடத்துல இருக்காங்க. ஆல்ரைட், தொடர்ந்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து முன்னிலையில் இருக்காங்க. அந்த டீம் காம்பினேஷன் நிஜமாகவே சொல்லணும், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக தான் இருக்காங்க. வேரல்ஸ் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க டீமில் கூட சந்தீப் பதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. புவனேஸ்வர் குமார் ஆட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று நடைபெற உள்ள போட்டி வந்து சுவாரஸ்யத்துக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ், மோனிகா, சபரி மற்றும் ஷைலஜா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தாஸ்.